ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரை பிரிந்த விஜய் டிவி பிரியங்கா ஸோ ரொம்ப சீக்கிரமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறாராம் ஸோ மாப்பிள்ள யார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் வீடுக்குள்ள போய் பார்க்கலாம் ஸோ தமிழ் டிவியில் அந்த தொலைக்காட்சியில் ரொம்ப பிரபலமான ஒரு ஆங்கராக பார்க்கப்படுற ஒருத்தர் தான் வந்து விஜய் டிவியோட பிரியங்கா ஸோ ரொம்ப கலகலப்பான பேச்சு காமெடியான யதார்த்தமான பேச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்களை ரொம்பவே வந்து என்டர்டைன்மெண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து பார்க்கப்படுறாரு ஸோ குறிப்பாக வந்து யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் வரக்கூடிய கெஸ்ட்டை வந்து சிரிச்சமனைக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக வந்து பிரியங்கா பார்க்க போகிறாரு ஸோ தன்னுடைய கலகலப்பாலும் பேச்சால பல செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இவர் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஜே ஸோ இவருடைய ஷோக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த செலிப்ரிட்டிஸ் வந்து மறக்க மாட்டாங்களா அந்தளவுக்கு வந்து நல்ல பேர் வந்து எடுத்து வச்சிருக்காரு இதனாலே விஜய் டிவியோட ஃபேவரட் ஆங்கர் செல்லப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பிரியங்கா வந்து பார்க்கப்படுறாங்க ஸோ இவர் வந்து பல சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு சுட்டி டிவி சன் மியூசிக் சன் டிவி சி தமிழ் அப்படின்னு சொல்லி நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருக்காரு விஜய் டிவி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு ஸோ அதில் வரக்கூடிய ஷோஸ் கேம் ஷோஸ் பாட்டு பாடக்கூடிய அந்த சீசன்ஸ் நட்சத்திர ஜோடி அப்படின்னு சொல்லி நிறைய சீசன்ஸை வந்து நிறைய ஷோஸை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனாலேயே எல்லாருடைய ஃபேவரட்டாக மக்கள் மனசில் வந்து பார்த்துட்டாரு ஸோ ஆரம்பத்தில் எதுவுமே வந்து கஷ்டப்படாமல் வந்து கிடைக்காது அப்படின்ற விதமாக ரொம்ப முன்னாடி வர்றதுக்கு தன்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பிரியங்கா மாக்காப்பாவுடைய உதவியின் மூலமா தான் விஜய் டிவிக்கு உள்ளே வந்தாரு சோ அவருடைய சிபாரிசின் மூலமா தான் ஸோ அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினதுக்கப்புறம் இவருக்குன்னு ஒரு அடையாளம் கிடைச்சது சோ இது பிரியங்காவே வந்து நிறைய மேடையில சொல்லியிருப்பாரு ஸோ மாக்காப்பா தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தாரு இவருடைய சிபாரிசின் மூலமா தான் உள்ள வந்து இப்ப நான் வந்து ஒரு நிலையில இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய ஷோஸ் ஆன சூப்பர் சிங்கர் ஜூனியர் அப்படின்னு சொல்லி கலக்கப்போவது யாரு கிச்சன் சூப்பர் ஸ்டார் ஜோடி நம்பர் ஒன் அப்படின்னு ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவர் வந்து தன்னுடைய தன் கூட வேலை செஞ்ச பிரவீன்குமார் அப்படின்றவர் அவரும் விஜய் டிவி ஆளு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரெண்டு பேருமே ஒரு ஷோல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பிரவீன் குமார் பிஹைண்ட் சீன்ஸ்ல இருப்பார் இவர் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் ஸோ அவருக்குள்ள ஏற்பட்ட அந்த காதல்னால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவங்களுடைய ரெண்டு பேருடைய திருமண வாழ்க்கை சரியா அமையாததால் விவாகரத்தும் வாங்கிட்டாங்க ஸோ இவருடைய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பர்சனல் வாழ்க்கையை வந்து எங்கேயுமே வெளிப்படையாக சொன்னது கிடையாது ஸோ விவாகரத்துவான் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றது யாருக்குமே தெரியாமல் இருந்தது இப்போது என்ன என்னான்ச்சுன்னா அவங்களுக்கு டிவோர்ஸும் கிடைச்சிருச்சு ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து பங்கேற்று பேசிகிட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா தன்னுடைய அம்மா வந்து கூட்டிகிட்டு வந்து பேசி வச்சிருக்காங்க அப்போது அந்த நேரத்தில் வந்து பிரியங்காவோட அம்மா வந்து ரொம்ப எமோஷனலா பேசி அவருடைய கல்யாண வாழ்க்கை வந்து அவருக்கு சரியாக அமையலை அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதர் அவருக்கான வாழ்க்கை துணை வந்து சரியாமையாதால் பிரியங்காவுடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு அவர் நிறைய நிறைய நாள் வந்து அழுதுருக்காரு தனிமையில் அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டங்களை பற்றி பேசியிருக்காரு ஸோ திரைக்கு முன்னாடி ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடிய பிரியங்கா பின்னால் நிறைய தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய அம்மா வந்து பேசியிருக்காரு ஸோ ஒரு வாழ்க்கை போச்சுன்னா இன்னொரு வாழ்க்கை யாருக்குமே கிடையாது அப்படின்னு கிடையாது ஸோ உன்னுடைய லைஃப் அணி வாழ் அதே மாதிரி அவங்க வந்து ரெண்டாவது தீர்மானம் பண்ணிக்க சொல்லி கேட்கும்போது முடியாத மறுத்துட்டு இருந்த பிரியங்காவை வந்து இப்போது சமாதானப்படுத்தியிருக்காரு எந்த மாதிரியானா அவங்க அம்மா சொல்லியிருக்கிறது ஸோ எல்லாருக்குமே ரெண்டாவது ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பு வந்து இதை விட கிடைச்சதோட கிடைச்சத விட பெட்டராக இருக்கும் ஸோ முன்னாடி நீ என்னென்ன தவறு பண்ணியோ அந்த தவறெல்லாம் வந்து இதில் பண்ணாத அப்படின்ற மாதிரியான பேச்சு அந்த ஷோவில் பேசியிருக்காரு ஸோ மறைமுகமாக அவர் வந்து ரெண்டாவது கல்யாணத்துக்கு வந்து நீ வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசியிருக்கும்போது பிரியங்காவும் வந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து திருத்திக்கிட்டு ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சமதிக்கிறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அதாவது வீட்டில் பார்த்த ஒரு ஆள் யாருன்னா ஒரு சீரியல் ப்ரொடியூசரை வந்து இவருக்கு வந்து பேசி முடிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஆனா கூடிய சீக்கிரமே ரெண்டாவது திருமணம் பண்ணுவாங்க அந்த சீரியல் ப்ரொடியூசர் கூட அப்படின்ற மாதிரியான பேச்சு தான் இருக்குது ஸோ நடிகை பிரியங்கா இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்